ஹலோ கேமர்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக்கி தமிழ். இன்னைக்கு வீடியோவில் கார் ஃபார் சேல் சிமுலேட்டரோட எபிசோட் 26 தாங்க பார்க்க போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரக் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப நாள் வீடியோவில் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டே இருந்தேன், ஸோ ட்ரக்கை மட்டும் வச்சு வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது நான் சொன்னது கிடையாது, சப்ஸ்கிரைபர் நீங்கள் கேட்டது தான், ப்ரோ ட்ரக்கு மட்டும் சேல் பண்ணு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்காண்டி தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ. இதில் நம்மளுக்கு பெருசாக ப்ராஃபிட்டோ எதுவுமே கிடைக்க போகிறது இல்லைங்க. எத்தனை நம்ம வந்து பார்த்திங்கன்னா ட்ரக் விற்றாலுமே ஒரு மினிமம் ஒரு 1 லட்சரூபாய்க்குள்ளே தான் ப்ராஃபிட்டே வந்து நிற்க போகுது. 1 லட்சரூபான்றது அதிகம் தான், பட் இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன் சரிங்களா. ஸோ அதனால் முழுக்க முழுக்க இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ நீங்கள் கேட்டதுக்காக தான், அதனால் மறக்காமல் எல்லோரும் லைக்கை போடுங்க. ஸோ கேட்ட எல்லோரும் மறக்காமல் லைக்கை போட்டு இந்த வீடியோவில் கமெண்ட்டை போடுங்க சரிங்களா. ஓகேங்க, நீங்கள் இப்போ நம்ம சேனலை புதுசாக பார்த்துட்டீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஏகப்பட்ட வீடியோ பார்த்திங்கன்னா இந்த கார் ஃபார் சிமுலேட்டரை வச்சு போட்டிருக்கேன். ஸோ பார்க்கலனா பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ மொதல் பிளேலிஸ்ட்டே இது தான் இருக்கும். அதனால் அந்த வீடியோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆர்டராக புரியும். ஸோ எவ்வளோ வீடியோ போட்டிருக்கோம், எந்த லெவலுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. ஸோ அப்போ தான் அப்கமிங் வீடியோஸில் நீங்கள் கொடுக்குற சேலஞ்சஸ் எல்லாத்தையும் நல்லா பண்ண முடியும். அதனால் உங்கள் வேலை பார்த்தீங்கன்னா லைக்கை போடுறது. ஸோ மறக்காமல் லைக்கை போடுங்க சரிங்களா. சரி இருக்கட்டும் ப்ரோ, என்ன ப்ரோ அப்டேட்டு காணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க. நானும் பார்த்தீங்கன்னா வீடியோலாம் இந்திக்காரன் வீடியோலாம் பார்த்துட்டு ரைட்டராக இன்றைக்கி வீட்டுக்கு போனோன்னு அப்டேட் வந்துருக்குண்டோ அப்படின்னு சொல்லிட்டு ஆணு வந்தேங்க. வந்து பார்த்தா நமக்கு எந்த அப்டேட்டுமே வரல, ஆனால் அவங்க மட்டும் எப்படி போட்டாங்கன்னு தெரில. அதுவுமே செலக்டிவாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1 or 2 சேனல் மட்டும்தான் அந்த வீடியோவே போட்டிருக்காங்க. தமிழ்லேயுமே சரி இல்லை நார்த் சைடுமே சரி பார்த்திங்கன்னா சில சேனல்ஸ் வந்து போடலை. ஸோ எனக்கு தெரிஞ்சு மேபி ஒருவேளை கம்யூனிட்டி சைட்லேருந்து கேமிங் கம்பெனிலேருந்து அவங்களுக்கு எதுவும் அப்டேட்டு கொடுத்து பக் எதுவும் இருக்குதுன்னு செக் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்களா இல்லை என்ன கதை அப்படின்னு சொல்லிட்டு தெரியலங்க. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் இதை பண்ணியிருக்கிறோம். இல்லைனா அப்டேட்டில் தான் வரலான்னு மீட் பண்ணலான்னு நினச்சேன். அப்புறம் அப்டேட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம்னு வச்சுங்க, நம்ம வீடியோ டிலே ஆகிட்டு இருக்கு, வீடியோ போட முடியாமல் போயிடுதா. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ட்ரக் வீடியோ வச்சே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஷோரூம், நான் ஆல்ரெடி லைவ்லேயே சொல்லியிருப்பேன், ஷோரூம் தான் நம்ம வந்து பில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ வந்து ஷோரூமுக்கு உள்ள ட்ரக்கை கொண்டு போகிறதா இருக்கட்டும், ஸோ ட்ரக்கை சேல் பண்ணுறதா இருக்கட்டும் எனக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் அப்டேட் வரத்துக்குள்ளே இந்த வீடியோவை நம்ம பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேன்றதுனால தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து ட்ரக்கை வச்சு பண்ணுறோம் சரிங்களா. இல்லைனா கொஞ்சம் டிலே பண்ணியே போட்டிருப்பேன். அந்த அப்டேட் ரீசனுக்காக தான் யோசிச்சுட்டு சரி வேணாம் நம்ம வந்து இப்போயே ட்ரக்கை முடிச்சிடலாம் அப்படின்றதுக்காக தான் பண்ணியிருக்கேன். நம்பர்ஸ் வந்து கேட்டிருந்தேன், 10, 25 நிறைய பேர் சொல்லியிருந்தேங்க. ஸோ 25க்கெலாம் பண்ணணும், டைம் ஆகிடுங்க, ஸோ இடம் பத்தாது. அதனால் இந்த வீடியோவில் 10 ட்ரக்கை வச்சு பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஆல்ரெடி நம்மக்கிட்ட பார்த்திங்கன்னா சில பல ட்ரக் இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் இப்போ நம்ம வந்து சர்வீஸ் பண்ணி பெயிண்ட் அப்புறம் அப்கிரேடு பண்ணலாம். அப்கிரேட் ஒன்றும் பெருசாக பண்ணுறாப்புல இல்லைங்க. ஸோ ஐயோ என்ன ஆகுது, இங்கே வாருங்க இடமே பற்ற மாட்டேங்குது, அங்கே வாரு ஐயோ ஆட்டோ ரிப்பேருக்கு மேலேயே பிச்சுக்கிட்டு போகுது, கூரைக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ட்ரக்கு போகுது. ரைக்கே நைஸு. ஸோ அது ரெடியாகிறதுக்குள்ளே இந்த காரை பார்த்தீங்கன்னா நம்ம கலர் மாற்றிடலாம். சரி காருன்ற பாருங்க ட்ரக்கு ஓகே. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் கொடுப்போம், எல்லா கலர்லேயும் ஒரு ஒரு காருங்க சரிங்களா. ஸோ ரெட்டில் ஒன்று, பச்சையில் ஒன்று, ப்ளூவில் ஒன்று, எல்லோவில் ஒன்று அப்படின்ற மாதிரி எல்லா கலர் காரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு கலரையும் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்துடலாம். மொத்தம் இந்த வீடியோவில் நம்ம வந்து 10 ட்ரக்கை சேல் பண்ண போகிறோம். ஏன்னா 25 ட்ரக்கு பண்ணலான்னு தான் பார்த்தேன். நான் ட்ரக்கை ரெடி பண்ணுறதுக்குள்ளே போதும் போதும்னு ஆயிடுதுங்க, ஏன்னா ரொம்ப ஸ்லோவுங்க, ஆயா மாதிரி போதுங்க, நான் என்னங்க பண்ணுறது. ஸோ காரை எடுத்துகிட்டு வந்து நிறுத்தி நான் அப்டேட்டுக்கு போயிட்டு வரதுக்குள்ளேயே போதும் போதும்னு ஆயிடுது. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா 10 ட்ரக்கோட இந்த வீடியோவை நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 10 ட்ரக்கை வச்சு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வீடியோவில் நம்ம பண்ணுறோம். ஸோ ஃபுல்லாக அப்கிரேடு பண்ணுறோம் காரை, சாரி ட்ரக் எல்லாத்தையுமே நம்ம சேல் பண்ணுறோம். எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்னு பார்க்குறோம். பெருசாக வராது, பட் இருந்தாலும் நீங்கள் ஆசைப்பட்டீங்க இல்லையா, உங்களுக்காண்டி தான் இந்த ட்ரக்கை நம்ம பண்ணுறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா டயரு அப்புறம் நம்பர் பிளேட்டு லைட்டு, ஸோ இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா மாடிஃபிகேஷன் வருது. அப்கிரேட் டியூன் பண்ணுறதுலையும் பார்த்திங்கன்னா பெருசாக எதுவும் வரலங்க. அந்த பூஸ்டர் ஆப்ஷனும் இல்லை மற்றபடி நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து லாக்கில் இருக்க மாதிரி தான் வருது. ஸோ அதனால் நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது. ட்ரிஃப்ட்டு வந்து நான் போடலை, ஏன்னா ட்ரக்குக்கு அப்புறம் லோட் அடிக்கும்போது ட்ரிஃப்ட் அடிச்சுன்னா பிரச்சனை ஆயிரும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் ட்ரிஃப்ட்டு மட்டும் கொடுக்கல சரிங்களா. ஓகேங்க, சட்டு புட்டுன்னு எல்லா ட்ரக்கையும் வந்து நம்ம ஷோரூமில் பார்க் பண்ணிவிட்டு போனி பண்ண ஆரம்பிச்சிருவோம். என்ன ஒன்று, இந்த சட்டு புட்டுன்னு நடக்காது, ஏன்னா ஒரு ஒரு ட்ரக்குமே பார்த்தீங்கன்னா 30-40 இல்லை 40-50 தாங்க ஹையஸ்ட்டு மைலேஜே, அவ்வளோதான் போகுது. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த ட்ரக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து ஷோரூமில் நிப்பாட்டுறதுக்கே போதும் போது நான் ஆயிருதுங்க. ஸோ அவ்வளோ ஸ்லோவாக வண்டி மூவ் ஆகுது, என்னத்தை பண்ண சொல்கிறீங்க. சரி ரைட்டு. ஸோ இருந்தாலும் இதெல்லாம் பார்த்தா முடியுமா, ட்ரக் சேலஞ்ச் பண்ணணும் கிளம்பி வந்தாச்சு. ஸோ அதனால் இதெல்லாம் பார்த்து கதறிட்டு இருக்கக்கூடாது. அதுவும் இல்லாமல் அப்டேட்டு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அந்த கார் ஷோரூம் இருக்குல்லங்க, ஸோ அதுதான் வந்து இப்போதைக்கு முக்கியமாக அப்டேட்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ நான் சில வீடியோஸ் வந்து பார்த்துருந்தேன்,
நான் ஆல்ரெடி லைவ்ல சொல்லியிருந்த மாதிரி தாங்க. ஸோ இந்த நம்ம கார் ஷோரூம் இருக்குல்ல, ஃபுல் ஸ்லாட்டே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசு பண்ணி கொடுத்துருக்குறானுங்க. இப்போ இருக்கிறத விடவே பார்த்தீங்கன்னா அந்த இடம் ரொம்பவே பெருசாக இருக்க மாதிரி இருக்கு. நான் சொன்ன மாதிரி கீழே டைல்ஸ் வைக்கிறதா இருக்கட்டும், மேலே ரூஃபு, அப்புறம் விண்டோ வைக்கிறது, கதவு வைக்கிறது, இந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாக தான் வந்து நம்ம கொடுக்கணும். அது இல்லாமல் அந்த ஒரு ஒரு டைல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ காஸ்ட்டு அப்படின்ற மாதிரி வச்சுருக்கிறானுங்க. ஸோ மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த ஷோரூமை கட்டுறதுக்கே எவ்வளோ லேக் செலவாக போகுது என்னன்னே தெரில. ஸோ அதுக்கே நம்ம வந்து பார்த்திங்கன்னா மணி ஏர்ன் பண்ணணும் போல். ஸோ அந்த மாதிரி தான் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி இந்த ஜங்க்யார்டு அப்டேட் இதெல்லாம் இன்னும் இன்னுமே வரலைங்க. ஸோ இப்போதைக்கு அந்த கார் ஷோரூமை மட்டும்தான் இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஸோ பார்ப்போம், இந்த வீடியோ போட்டதுக்கப்புறம் மேபி அப்டேட் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் பண்ணலாம். ஸோ அவங்க சைடில் இருந்தாங்க அப்டேட் கொடுக்கணும். ஸோ வந்துருச்சுன்னா கண்டிப்பாக நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ நமக்கு இன்னும் வரல, அதுதான் மேட்ரு. ஓகே பாய். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 4, 5, 6 கார் வந்து சாரி காருன்ற பாருங்கள், கார் காருனே வருதுங்க. ஸோ ஃபுல்லாக காராக பண்ணிட்டு திடீர்னு ட்ரக்காக பண்ணுறதுக்கு. ஸோ 6 ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அங்கே இருக்குது. ஸோ அது இல்லாமல் இங்கே வந்து எத்தனை, 3 இருக்கா 4 இருக்கா 1 2 3 இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ மொத்தம் 9 ட்ரக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கையில் இருக்குது. இன்னும் ஒரு ட்ரக் மட்டும், ஸோ அதை இந்த கஸ்டமைஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம், நோ இஷ்யூஸ். ஸோ ஏன்னா மொத்தம் 10 ட்ரக் வச்சு பண்ணுறதா சொல்லியிருக்கோம் இல்லையா, 10 உள்ளே நிறுத்த முடியுமான்னு தெரியல. ஸோ அதுவே எனக்கு பெரிய சேலஞ்சாக தான் இருக்குது. இருந்தாலும் ஸோ உள்ள கெப்பாசிட்டி அடங்குமா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக தான் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் எல்லா காரையும் சாரி உள்ள எல்லா ட்ரக்கையும் நிறுத்திக்கிட்டு இருக்கேன். ஐயோ என்ன இன்றைக்கி வளருது இப்படி. சரி ஓகேங்க, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் அந்த லைக்கை தட்டி கொடுங்க மக்களே. லைக் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ லைக் போடுறீங்களோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா எனக்கு வீடியோ கொஞ்சம் ரெக்கமெண்ட் ஆகும். ஸோ நம்ம சேனலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் க்ரோ ஆகும். அதனால் மறக்காமல் லைக்கை போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே, ஓகேங்களா. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பால் பச்சை கலர், நல்லா கிளிப்பச்சை கலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரக் ஒன்று ரெடி பண்ணியிருக்கிறேன். ஸோ ஓவரால் எனக்கு தெரிஞ்சே இந்த ட்ரக்கோட ஃபைனல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க. ஸோ இந்த ட்ரக்கோட பார்த்திங்கன்னா இதுதான் 10வது ட்ரக்கு, 10வது ட்ரக்கு. ஸோ பின்னாடி 5, முன்னாடி 5 பார்த்திங்கன்னா மொத்தம் 10 ட்ரக்கு இந்த இடத்துல நிப்பாட்டியிருக்கிறேன். சைட்லேயுமே நினச்சோம்னா இன்னும் இந்த சைடுக்கு ஒரு ட்ரக்கு, இந்த சைடு ஒரு ட்ரக்கு, சென்ட்ரலில் ஒரு ட்ரக்குன்னு மொத்தம் 13 ட்ரக்கு. என்னோடய இமேஜினேஷன் படி பார்த்திங்கன்னா ஒரு 13 ட்ரக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஷோரூம் கெப்பாசிட்டி வந்து பிடிக்கிறீங்க. அந்த இந்த இடத்த தான் சொன்னேன். ஸோ இந்த சைடு ரைட்டுக்காக ஒன்று, லெஃப்ட்டுக்காக ஒன்று, என்ட்ரன்ஸுக்காக ஒன்று நிப்பாட்டினோம்னா 13 ட்ரக்கு வந்து நம்ம நிப்பாட்டலாம். பட் இருந்தாலும் நம்ம வீடியோ வந்து 10 ட்ரக்கை வச்சு பண்ணுறோம் அப்படின்றதுனால ஸோ இதுவே எனஃப். ஸோ டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரக்கையும் ஃபோட்டோ பிடிச்சி ஸோ பச்சைக்கு பச்சைக்குன்னு பார்த்தீங்கன்னா சேலில் போட்டுடலாம். போட்டுட்டு எவ்வளோக்கு தான் வருது அப்படின்னு பார்க்கலாம். இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மியான காஸ்ட்டு போகிறது பார்த்திங்கன்னா இந்த ட்ரக்கு தான். காருமே இருக்குது, சில கார்லாம் இருக்குது. பட் இருந்தாலுமே சொல்கிறேன், இந்த டெக் கேட்டகரிஸில் இருக்கிற எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்லாம் ஒன்றும் பெருசாக வராதுங்க. 10,000 போட்டிங்கன்னா 11,000 கிடைக்கும், அவ்வளோதான். இவ்வளோ தான் மேட்ரு. இதுவும் நீங்கள்லாம் செலவுலாம் பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் கஷ்டம். அதனால் ஸோ இதனால் நான் செலவு பண்ணியிருக்கேன். பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு எல்லா ட்ரக்கையுமே நான் வந்து ப்ராஃபிட்டில் தான் விற்கணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஏன்னா சில பேருக்கு ஃப்ரீயாக கொடுக்கலாம் செய்யலாம் அப்படின்லாம் நினச்சேன். பட் இருந்தாலும் அதுவும் நம்மளோட காஸ்ட்டு தானே. ஸோ ஓவரால் இருக்கிற எல்லா ட்ரக்கையும் விற்று ஒரு 50,000 வந்தால் கூட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா யூஸ் ஆகும் ஷோரூம் அப்டேட்டுக்கு. ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நான் எதையுமே வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ அதுக்கப்புறம் என்ன வர வீடியோவில் நம்ம ட்ரக்கை ஃப்ரீயாக கொடுக்கறது, $1 கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணலாம் சரிங்களா. அது இல்லாமல் அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க. ஸோ அது நான் வந்து வீடியோலேயே சொல்கிறேன். நான் இப்போ சொன்னோம்னா அந்த சர்ப்ரைஸ் போயிடும். அதனால் அடுத்த வீடியோவுக்கு வெயிட் பண்ணுங்கள். ஸோ ஒரு ரிஸ்க் எடுத்து ஒரு விஷயத்தை பண்ணேன், அது உண்மையிலேயே சக்ஸஸ் ஆகிடுச்சு. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கும். ஸோ பார்ப்போம். ஓகே பாய்ஸ். என்னடா அதுக்குள்ளே ராத்திரி ஆயிடுச்சா, ட்ரக்கை கொண்டு வந்து நிப்பாட்டுறதுக்கே ராத்திரி ஆகி போனால் என்னடா பண்ணுறது. சரிங்க. ஸோ முதல் போனியை பார்த்தீங்கன்னா நம்ம மீசக்கார அண்ணத்தை வந்திருக்கிறாப்புல. ஸோ எவ்வளோக்கு கேட்குறாரு அப்படின்னு பார்ப்போம். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மீட்டரை வச்சு கனெக்ட் பண்ணி தான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 50,000 வச்சுருக்கேன். ஓகே பரவாயில்ல, 25,000 ஹையஸ்ட்டு ஒரு ட்ரக்கு 25,000 விற்றுருக்குறோம், நைஸு. ஏன்னா எல்லாமே ப்ராஃபிட்டு தாங்க சரிங்களா. ஸோ மினிமம் ஒரு 1,000 கிடச்சா கூட நம்மளுக்கு அது ப்ராஃபிட் தான். அப்படி தான் நினச்சிக்கிட்டு நம்ம போகணும், ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஓகே. ஸோ இந்த ட்ரக்குக்கு பார்த்திங்கன்னா 30,000 நம்ம வச்சுருக்கிறோம். அவன் பாருங்கள் கேட்குறது எவ்வளோ கேட்குறான் பாருங்க. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாங்கின ரேட்டு, செலவு பண்ண ரேட்டு, ஸோ அதை தவிர்த்து ஒரு 1,000 எனக்கு ப்ராஃபிட் இந்த கணக்கில் தான் நான் சேல் பண்ணுறேன் சரிங்களா. ஆனால் அதனால தான் அதுக்கு கீழே வந்துச்சுன்னா எனக்கு கொடுக்குறதுக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால தான் நான் இக்னோர் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஓகே, என்னடா எங்கடா இருக்கீங்க, இவன் ஆல்ரெடி வந்த வந்த இதை ஒன்று என்ன ஒன்று கார்னால் கண்டுபிடிச்சிடலாம் எங்கே நின்றுட்டுருக்கானுங்கன்னு. இங்கே நம்ம அதனால தான் நான் மொத்தமாக எல்லா ட்ரக்கையும் பார்த்திங்கன்னா சேலுக்கு போடல. எங்கெங்கே எவன் ஒழிஞ்சிட்டு இருக்கான், ட்ரக்குக்குள்ளெலாம் நின்றுட்டுருப்பானுங்க, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் ஒரு 2 ட்ரக்கு 3 ட்ரக்கு சேலாக பார்த்திங்கன்னா மித்த ட்ரக்கெல்லாம் நம்ம அப்படியே சேலுக்கு போட்டுட்டு போகலாம் சரிங்களா. ஓகே. ஸோ அட்லாஸ்ட் பார்த்திங்கன்னா 10,000 விற்க வேண்டியதாக இருக்குது. 30,000 எங்கே இருக்குது, 10,000 எங்கே இருக்குது, போங்கடா போங்கடா டே. சில ட்ரக்லாம் பார்த்திங்கன்னா நான் பார்கெயினே பண்ணலங்க நான்
சில ட்ரக்கில் அப்படியே ஒரு 6000 ரூபா 6800 ரூபா 7000 ரூபா சொன்னால் கூட பார்த்தீங்கன்னா டேரெக்டாக நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ அதுலேயுமே நம்ம கொஞ்சம் ஒரு $500-1000 ப்ராஃபிட் பார்த்துருக்கலாம். அதுவும் இல்லாமல் இதில் ஒரு ட்ரக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஸ் விட்டு ஜெயிச்ச ட்ரக்கு. ஸோ அதில் வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, ப்ரைஸே இருக்காது. மேபி இந்த ட்ரக்குன்னு தான் நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு ப்ரைஸே இருக்காது. ஸோ அது வந்து நம்ம ரேஸ் விட்டே ஒரு ட்ரக்கு ஜெயிச்சோம் இல்லையா, அந்த ட்ரக்கு தான் இந்த க்ரீன் கலர் ட்ரக்கு. ஸோ இது வந்து நம்மளுக்கு வர்றது ஃபுல்லாகவே அப்படியே ஃபுல் அமௌண்ட்டுமே ப்ராஃபிட்டுன்ற மாதிரி தான். பட் நான் கொஞ்சம் டியூன் பண்ணியிருக்கிறேன், இருந்தாலும் சொல்கிறேன் நான், நம்ம ட்யூன் பண்ணியிருந்தாலுமே வர அமௌண்ட்டு நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் அப்படின்னு சொல்கிறேன். என்னங்க ரொம்ப கம்மி பண்ணி கேட்டுட்ருக்கான், 13000டா டே, இதுக்கு மேலே போனால் எப்பட்றா பார்த்து பண்ணுறா. அப்பாடா ஒத்துக்கிட்டான் ஜாமி, போடா தெய்வமே, போங்கடா போங்கடா, போயிட்டு சீக்கிரம் வியாபாரத்தை பண்ண பாருங்கடா. ஓகே மேடம், உங்களுக்கு எதுக்கு மேடம் இந்த ட்ரக்கு, காரை வாங்கி ஜமாய்க்கிறது விட்டுட்டு ட்ரக்கு வேண்டிக்கிறக்கா, சரி ஓகே. ரொம்ப லோவாக இருக்குது, இருந்தாலும் நான் போட்டிருக்க ரேட்டே பாருங்கள், 30000, சும்மா ஏற்றி தான் போட்டிருக்கேன். அப்போ தான் ஒரு 15000-20000 வருவாங்கன்னு நினச்சேன், ஆனாலும் வாங்கின ரேட்டை விட ஒரு $100-200 வரானுங்க, இல்லை அதை விட கம்மியாக தான் வரானுங்க. இருந்தாலும் என்ன பண்ணுறது, எல்லாத்தையும் போனி பண்ணி ஆகணுமே. ஸோ அதனால் இவனுங்கிட்டலாம் ரொம்ப எதிர்பார்க்க முடியாதுங்க, அதனால் 10000 ரூபாய்க்கு போடுறேன். வேறு என்ன பண்ணுறது, ஈஸியாக 10000 10000 நிறைய ட்ரக்கை தட்டிட்டு போகிறானுங்க எல்லாம். சரி ஓகே நைஸ். ஸோ இன்னும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 6 ட்ரக்கு வந்து பார்த்திங்கன்னா பெண்டிங் இருக்குது. ஸோ அதையுமே பார்த்திங்கன்னா நம்ம ஃபோட்டோ பிடிச்சி கொஞ்சம் போட்டுடலாம். ஏன்னா கொஞ்சம் இப்போ உங்களுக்கு கொஞ்சம் பார்க்கறது கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் கச கச கசன்னு நிறைய ட்ரக் இருக்கிறதுனால ஸ்பேஸ் இல்லாத மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ வந்து ஒரு ஒரு ட்ரக்காக கிளியராக உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். ஓகே ஸோ ரெட் கலர் ட்ரக்கு நல்ல ட்ரக்கு, இது ஒரு நல்ல ரேட்டுக்கு போகும்னு தான் 50000 ரூபாய்க்கு போட்டிருக்கேன். பாப்போம் 25000 ரூபாய்க்கு ஓகே ஆகுதான்னு சொல்லிட்டு. ஆ அதுக்கும் கம்மி பண்ண சொல்கிறாளே, என்ன பண்ணுறது, ஹையஸ்ட்டே 25000 தான் போலங்க எங்கள் ட்ரக்கு. 24 ஆ படம் ஒத்துக்கிட்டான், பரவாயில்ல, செகண்ட் ஹையஸ்ட்டு 25க்கு 24ன்றது ஓகேன்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. பரவாயில்லங்க, ஏதோ ஓரளவுக்கு ப்ராஃபிட் வருது, ஓரளவுக்கு இல்லை, 10000 வாங்கி 11000 விற்கிறது. பட் எல்லாமே டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ வேஸ்ட்டுன்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதுக்கு ஒரு 4 லாம்போர்கினி வாங்கி போட்டு விற்றோம்னாலே காசு பார்த்தீங்கன்னா சும்மா பணமழையாக கொட்டும். பட் திஸ் இஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான் மக்களே. ஓகே 50000 ரூபா வச்சுருக்கோம், இந்த ட்ரக்கு நல்ல ரேட்டுக்கு போகும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் கூலிங் கிளாஸ் போட்டக்கா எவ்வளோ கேட்குறாங்க, ஐயோ என்னாச்சு. ஓகே ஆ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் கேட்டிருக்காங்க, அதை விட இந்தமாக பெட்டராக கேட்குதான்னு பார்ப்போம். இல்லை வேலை ஆகலைங்க. ஸோ இந்த அம்மா தான் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேட்டிருக்கேன், அதனால் இந்தமாக்கே நம்ம பார்கெனுக்கு போவோம். ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் ப்ராஃபிட்டாக வரும். ஸோ வர ப்ராஃபிட்டை ஏன் விடுவான், ஆல்ரெடி ப்ராஃபிட் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 23000 போடுறேன். ஏன்னா 25000 கண்டிப்பாக வாங்க மாட்டேங்குன்னு தெரியும். ஓகேங்க போட்டோன்னே பார்த்தீங்கன்னா 23000க்கு ஓகே ஆயிடுச்சு. ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 3 ட்ரக்கு இருக்குது. ஸோ மூணுமே பார்த்தீங்கன்னா சேலில் தான் போட்டிருக்கேன், இல்லை இந்த எல்லோ கலர் போடலன்னு நினைக்கிறேன். ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஃபோட்டோ பிடிச்சி சேலில் போட்டுருவோம் பாய்ஸ். ஸோ நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கேட்டுக்கொண்டே இருந்த ட்ரக்கு வீடியோ ஒரு வழியாக முடிய போகுது மக்களே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு, ஸோ உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டில் போட்டு விடுங்க. அடுத்து இந்த மாதிரி ட்ரக்காக வாங்கினோம் இல்லையா, அந்த மாதிரி என்ன காராக வாங்கி சேல் பண்ணலாம், அதாவது நான் லாம்போர்கினி வந்து ஃபுல் லாம்போர்கினி வாங்கி சேல் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மாதிரி என்ன காரோ இல்லை வேறு ஏதாவது வெஹிக்கிள் இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஸோ அதையுமே பார்த்தீங்கன்னா அடுத்து வர வீடியோஸில் நம்ம வந்து பார்க்கலாம். பர்டிகுலராக அந்த காரை மட்டும் வாங்கி நம்ம ஒரு நிறைய கார் வாங்கி அதை சேல் பண்ணி பார்க்கலாம் சரிங்களா. ஓகே இந்த ட்ரக்கும் போனி ஆகிடுச்சு, இன்னும் 2 இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ மஞ்சள் ஒன்று, அப்புறம் இந்த லைட்டாக ஒரு ப்ளூ கலர் மாதிரி ஷேட் இருக்கா, ஸோ அதுவும் இது 2 ட்ரக்கு தான் இருக்குது. ஓகே பரவாயில்ல, ஒரு வழியாக நான் கூட பார்த்தீங்கன்னா ட்ரக்கு வீடியோ போட முடியாதுன்னு நினச்சேன். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டேன், ரொம்ப பெருமையாக இருக்குது. மெயினாக போட்டதுக்கான ரீசனுமே அதுதாங்க, ஏன்னா ஷோரூம் உள்ள ட்ரக் எடுத்துகிட்டு போகலன்னு வச்சுங்க, இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாக போயிடும். ஸோ அதனால தான் யோசிச்சு என்னடா பண்ணுறது, இல்லை அப்டேட்டுக்கு வெயிட் பண்ணுவோமா, வேணாம் வேணாம் விட்டுறதை ஏன் வேஸ்ட் பண்ணணுன்ட்டு. ஸோ அதுதான் ட்ரக் வீடியோ இறக்கிடுவோம்னு சொல்லிட்டு இறக்கிட்டேன். பார்ப்போம் அடுத்த அப்கிரேட் வீடியோ கொஞ்சம் இன்னும் நல்லா சீக்கிரம் கொடுங்கடா அப்டேட்டு, அப்போ தான் நல்லா இருக்கும். ஓகே 11000 ரூபாய்க்கு கேட்குறான், சரி இவனை விடுங்க அடுத்து இந்த காருக்கு போவோம். இது 40000 ரூபா போட்டு வச்சுருக்கேன். தலை என்னங்கடா எல்லாரும் அந்த ரேட்டுக்கே கேட்டானே, எங்கே தாண்டா போக, கொஞ்சமாவது இறங்கி வரலாம்லடா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க. சரி 14000 ரூபா போட்டிருக்கேன், 40000 எங்கே இருக்குது, 14000 எங்கே இருக்குது, ஓகே ஒத்துக்கிட்டான். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ட்ரக்குங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக் எபிசோடுக்கு பண்ணுவோமான்னு நம்மளுக்கு தெரியல. இனித்திங்க ஏதாவது புது காரோ சாரி புது ட்ரக்கு வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வந்து பண்ணலாம். ஸோ ஓகே லாஸ்ட்டு ட்ரக்கையும் பார்த்தீங்கன்னா விற்றாச்சு. ஸோ நீங்கள் சொன்ன சேலஞ்சஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஆனால் நிறைய பேர் 25 ட்ரக்லாம் பண்ணுங்க ப்ரோ 20 ட்ரக்குன்னு சொல்லியிருந்தீங்க, அப்டேட் காரணமாக அதுக்கப்புறமா ரொம்ப டைம் எடுக்குன்றதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்கை நான் வந்து 10 வச்சு முடிச்சிருந்தேன். ஸோ அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்காதீங்க மக்களே சரியா. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போங்க அப்டேட் வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். இன்கேஸ் அப்டேட் இன்னுமே வரல அப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா அந்த ஷாக்கான வீடியோ, ஸோ அதை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா உங்களை வந்து மீட் பண்ணுறேன் சரிங்களா.
ஸோ மறந்துடாமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான் ஆலில் போட்டுக்கங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களும் பெல்லைக்கான் ஆலில் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஏன்னா நோட்டிஃபிகேஷன் சில நேரம் வராது, பர்சனலைஸில் போயிடுச்சுன்னா நோட்டிஃபிகேஷன் வராது, அதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை காய்ஸ்.